மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 210 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது. கேப்டவுனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 223 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனைத் தொடர்ந்து ஒரு விக்கெட் இழப்புக்கு 17 ரன்கள் என்ற ஸ்கோருடன் இரண்டாவது நாள் ஆட்டத்தை தென்னாப்பிரிக்க அணி நேற்று தொடர்ந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அந்த அணி 210 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது. அதிகபட்சமாக பீட்டர்சன் 72 ரன்களை எடுத்தார். இந்தியா தரப்பில் பும்ரா 5 விக்கெட்டுகளையும் உமேஷ் யாதவ் முகமது ஷமி தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 13 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை இந்தியா தொடங்கியது. கே எல் ராகுல் 10 ரன்களிலும் மயங்க் அகர்வால் 7 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இரண்டாவது நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 57 ரன் எடுத்துள்ளது.